பெற்ற தாய்தனை மகமறந்தாலும் பிள்ளையை பெரும் தாய் மறந்தாலும் உற்ற தேகத்தை உயிர் மறந்தாலும் உயிரை மேவிய உடல் மறந்தாலும் கற்ற நெஞ்சகம் கலை மறந்தாலும் கண்கள் நின்று இமைக்க மறந்தாலும் நற்றவத்தவர் உள்ளத்திலிருந்து ஓங்கும் நமச்சிவாயத்தை நான் என்றும் மறவேனே. ஞானத்தை பாலாக்கி எனது பசியை போக்கிய என் தாய் திருமதி பிரியாமணிக்கும் ஆத்தியாத்மிக நிதி சேனல் உறுப்பினர்கள் எல்லோருக்கும் வணக்கம். இதற்கு முந்தைய பதிவில் ஆஷாட நவராத்திரியுடைய இரண்டாம் நாள் பூஜையை பற்றி பார்த்தோம். அதை பார்க்காதவர்களுக்காக அந்த வீடியோட லிங்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். மேலே ஐ பட்டன்லேயும் இப்போது டிஸ்பிளே ஆகும். அதை பார்த்துட்டு இந்த வீடியோக்குள்ளே வாங்க. இன்றைக்கு அதனுடைய தொடர்ச்சியாக ஆஷாட நவராத்திரியுடைய மூன்றாம் நாள் பூஜையை பற்றி பார்ப்போம். மூன்றாவது தினத்தில் தேவி கௌமாரியைத்தான் வழிபடணும். கௌமாரி அப்படின்ற வார்த்தையை கேட்டாலே நமக்கு ஞாபகம் வர்றது கௌமாரன் தான். கௌமாரன் அப்படின்றது வேற யாரும் கிடையாது, முருகப்பெருமான் தான். இந்த கௌமாரி தேவிக்கு பல பெயர்கள் உண்டு. சீடி, தேவசேனா அப்படின்ற பெயர்களும் கௌமாரிக்கு உண்டு. முருகப்பெருமானுடைய அம்சமாக இந்த தேவி காட்சியளிப்பால். மயில வாகனமாக கொண்ட இந்த தேவி இந்த திசைக்கு மட்டும்தான் தலைவி, இவர்களுக்கு மட்டும்தான் தலைவின்னு கிடையாது. அஷ்ட திக்குகளுக்கும் தேவி கௌமாரி தான் தலைவி. இந்த தேவியை வழிபடும் பொழுது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்ற கேள்வி நம்மள நிறைய பேருக்கு இருக்கும். இந்த தேவியை வழிபடும் பொழுது புத்திரபாக்கியம் கிடைக்கும். சிவப்பு நிற ஆடை அணிந்து தன்னுடைய கையில் வேலாயுதத்தையும் சேவர் கொடியையும் தாங்கி பக்தர்களுக்கு அருள் பாலிப்பால் இந்த தேவி. அதனால இன்றைய தினத்தில் கலசத்திற்கு சிவப்பு நிற ஆடை அணிவிக்கிறது அவசியம். எந்த ஒரு பூஜை செய்கிறதா இருந்தாலும் விநாயக பெருமானை வணங்கி தான் நம்ம அந்த பூஜையையே ஆரம்பிக்கணும். அந்த வகையில் விநாயக பெருமானை நீங்கள் முதல்ல வழிபடணும். உங்களுக்கு தெரிந்த விநாயகர் ஸ்தோத்திரங்களை பாராயணம் செய்யலாம். இல்லைனா விநாயகருடைய 108 போற்றிகளை பாராயணம் செய்து விநாயகரை முதல்ல பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. அதற்கப்புறம் நம்ம தேவியை வழிபடணும். இதற்கு முன்னாடியே நம்ம சேனலில் சப்த மாதர்களுடைய 108 போற்றிகளை பற்றி ஒரு பதிவு கொடுத்துருக்கிறேன். அதை பார்க்காதவர்களுக்காக இந்த வீடியோட லிங்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அதை பாருங்கள். சப்த கண்ணீருடைய 108 போற்றிய பாராயணம் செய்து தேவிக்கு தூப ஆராதனை தீப ஆராதனை காமிச்சு நைவேத்தியம் படைக்கலாம். நிறைய பேர் சொல்லக்கூடிய விஷயம் என்னவா இருக்குன்னா, இதற்கு முந்தைய வருடங்களில் நாங்கள் ரொம்ப அழகாக நாங்கள் நவராத்திரி பூஜை செய்தோம், ஆனால் இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் வெளியில் போய் பிரசாதம் செய்வதற்கான பொருட்கள்லாம் வாங்கிட்டு வர்றதுக்கு ரொம்பவே பயமாக இருக்குது, நாங்கள் என்ன செய்கிறது அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் பயப்படவே தேவை கிடையாது. இறைவனுடைய வழிபாட்டில் ஆர்ப்பாட்டமும் ஆடம்பரமும் என்றைக்கும் தேவைப்பட்டது கிடையாது. ஆத்மார்த்தம் இருந்தாலே போதும். அந்த வகையில் உங்கள் வீட்டில் உங்ககிட்ட இப்போ என்ன இருக்கோ, தேவிக்கு நீங்கள் வந்து பழங்களை பிரசாதமாக படைக்கலாம், தேவிக்கு பாலில் சர்க்கரை போட்டு அதை பிரசாதமாக படைக்கலாம். அதனால நம்மக்கிட்ட இப்போ என்ன இருக்கோ அதை வச்சு பூஜை செய்ய பார்க்கணும். பூஜை செய்யாமல் இருக்கக்கூடாது. அதனால நம்ம கண்டிப்பான முறையில் நம்மக்கிட்ட இருக்கிறத வச்சு பூஜை செய்யணும். நவராத்திரி காலத்தில் சுமங்கலிகளுக்கு தாம்பூலம் கொடுக்கறது அப்படின்றது ரொம்பவே விசேஷம். அந்த வகையில் இந்த கொரோனா காலகட்டத்தில் நிறைய பேரை நீங்கள் கூப்பிடாட்டி கூட தினந்தோறும் ஒரே ஒரு சுமங்கலியை கூப்பிட்டா கூட 9 தினங்களுக்கு 9 சுமங்கலிகள். அந்த வகையில் தினந்தோறும் ஒரு சுமங்கலியை கூப்பிட்டு அவங்களுக்கு வெற்றிலை, பாக்கு, மஞ்சள், குங்குமம், தாலி கயிறு, 1 ரூபாய் காசு, பூ, ரவிகை துணியை வச்சு அவங்களுக்கு தாம்பூலமாக கொடுக்கலாம். இப்படி பண்ணும் பொழுது அது ரொம்பவே விசேஷமானது. உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தை சேர்ந்த மக்களுக்கும் அது நிறைய மேன்மையையும் சிறப்பையும் அள்ளித்தரும். இந்த வீடியோவில் நான் சொன்ன தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஆத்தியாத்மிக நிதி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இதற்கு முந்தைய பதிவுகளை நீங்கள் பார்க்கலன்னா நம்ம சேனலில் ஹிந்து தர்மா அப்படின்ற பிளேலிஸ்ட் இருக்கும். அந்த பிளேலிஸ்ட்டில் இருக்கக்கூடிய பதிவுகளை பார்த்து உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோவை உங்கள் உற்றார் உறவினரோடும் பகிர்ந்து அவங்களுக்கும் ஆஷாட நவராத்திரியுடைய மகத்துவத்தை உணர செய்யுங்க. இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் ஆத்தியாத்மிக நிதியோடு இணைந்து ஆதியும் அந்தமும் இல்லாத இறைவனுடைய பெருமையை பரமானந்தம்னு உணர்ந்து அதில் லயித்து இறைவனுடைய திருவடி அப்படின்ற அணையா விளக்க நீங்கள் அடையணும் நான் கேட்டுக்கிறேன். இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கும் உலக மக்கள் எல்லோருக்கும் பகீரதியை தன்னகத்தே கொண்ட வாரசதையோனோட ஆசிர்வாதம் கிடைக்கணும்னு நான் பிரார்த்தனை செஞ்சுக்கிறேன். தேவி முப்பரையுடைய ஆசிர்வாதத்தோட உங்கள் மூலாதாரத்தில் இருக்கக்கூடிய குண்டலினி சக்தியானது மேலெழும்பி அது சகஸ்ராதலத்தை அடைஞ்சு ஞானமானது உங்களுக்கு உண்டாகணும்னு நான் பிரார்த்தனை செஞ்சுக்கிறேன்.
இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கும் உலக மக்கள் எல்லோருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும்.